வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஆசை ஆசையாய் சமையலில் முருங்கைக்கீரை கூட்டு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பறித்தோடனே நம்ம சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது தட்டுனா சில சமயம் உதிரும். அந்த மாதிரி கீரை வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக இளங்கீரையாக நம்ம அதை ஆஞ்சு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை ரொம்ப சத்து நிறைந்தது, விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. கண்ணுக்கு வந்து கேரட் எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறோமோ அதை விட ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரை. இது கிடைச்சா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து நான் நல்லா ஆஞ்சிட்டேன். இதை வந்து நல்லா ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து சின்ன சின்னதாக பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இதுக்கு பச்சை மிளகாய் போட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன். கொஞ்சமாக பருப்பும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். வரமிளகாய் போட்டு கூட நாம் தாளிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன் சாப்பரில். கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் வந்து செய்ய போகிறோம். கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு வந்து என்னோடய பெரிய பையனுக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உளுந்து கொஞ்சம் போட்டாச்சு. பச்சை மிளகாயை கீறி நாம் போட்டுக்கிறோம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, எந்த பருப்பு வேணாலும் இதுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பச்சை மிளகாயை போட்டு வதக்குறேன். அது கொஞ்சம் வதங்கினதும் அதில் இந்த பொடிப்பொடியான இருக்கிற வெங்காயத்தையும் போட்டு வதக்குறோம் நாம். இதில் வந்து நம்மளுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சா அது கூட போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கணும். அதை வந்து நான் இது கூட சேர்த்து வதக்க போகிறேன். முருங்கைக்கீரை ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும். இதில் தண்ணி வேணாலும் சேர்த்து நாம் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்கலை. முதல்ல வேக வச்ச பருப்பை இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். பருப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். எப்பயுமே கீரைக்கு உப்பு கடைசியில் தான் போடணும். முதல்ல போட்டோன்னா சரியாக வேகாது, கடுத்து போன மாதிரி இருக்கும். அளவும் நம்மளுக்கு தெரியாது, கீரை நிறையா இருக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. நாம் வந்து கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி திருகித்தான் போட போகிறேன். கொஞ்சம் பொரியல் டைப்பில் தான் இருக்கும் இந்த கீரை கூட்டு. இது வந்து எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி வேணாலும் போட்டு செய்யலாம். ஜீரகமும் தேங்காயும் அரைச்சி போட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சீக்கிரம் தயாராகிருச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.